ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் காசா பிஜி அட்மிஷன் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மாணவர்கள் எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம கால் பண்ணி கேட்டதில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம கால் பண்ணி கேட்டதை பற்றி வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்ஸும், நியூஸ் பேப்பர்லேருந்து வந்திருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் கட்டிங்கும் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி பார்த்தா, நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும், ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த டிஎன் காசா டிபார்ட்மெண்ட் வந்து ஆஃபீஸில் வந்து நம்ம கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க கஸ்டமர் கேர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார் பிஜி அட்மிஷன் எப்போ வந்து ஓப்பன் பண்றீங்க அப்படிங்கிற கேட்கும்போது, இன்னமும் ஒரு சில ஒன் ஆர் டூ யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்க யூஜி ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க, அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் பெண்டிங் வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய அஃபீஷியல் யூஜி, ஏன்னா யூஜி ஹோல்டர் ஆனாதான் நம்ம வந்து பிஜிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் ஹோல்டரா இருக்கக்கூடிய பட்சத்துல தான் மாஸ்டர் டிகிரி உங்களால வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற போது, இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து இன்னைக்கு தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அஃபீஷியலா யூஜிக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அப்ப யூஜிக்கான ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறது எல்லா ஸ்டூடெண்ட்டுமே காமனா தெரிஞ்சுக்கணும். சோ அப்படிங்கிற பட்சத்துல கஸ்டமர் கேர் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி கேட்டதுக்கு இதே இன்ஃபர்மேஷன் தான் அவங்களும் ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி எப்படியும் கூடிய சீக்கிரமே நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம், பட் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கான யூஜி ரிசல்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாளையில இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது டிஎன் காசா அஃபீஷியல் வெப்சைட்ல வந்து நாளையில இருந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி நியூஸ் பேப்பர் கட்டிங்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கட்டிங். அரசு கல்லூரிகளில் முதுகலை மாணவர் சேர்க்கைக்கு 27ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம், அமைச்சர் பொன்முடி தகவல் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அமைச்சர் பொன்முடி தகவல் அப்படிங்கிற போது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எல்லாமே வந்து டேட் வந்து முக்கியமான டேட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கும்போது, அரசு கல்லூரிகளில் முதுகலை மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு வருகிற 27ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். இந்த புதுமை பெண் திட்டம், இந்த திட்டத்தினால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தலைமைச் செயலகத்தில் நிருபர்களுடன் நேற்று அளித்த பேட்டியில் கூறியதாவது, அரசு கல்வி இயக்கத்தில் கீழ், அதாவது டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன்ல வந்து நம்மளுக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து 164 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதில் 106,477 இளங்கலை யூஜிக்கான கோர்ஸ் சீட் வேகன்சிஸ் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட நடப்பு கல்வியாண்டில் மொத்தம் 85,237 பேர் மட்டுமே வந்து சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெற்றது அப்படிங்கிற சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த 2024-25 இந்த கல்வியாண்டில் யூஜி அண்டர் கிராஜுவேட்டுக்கான அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு 85% தான் வந்து முடிஞ்சிருக்கு, மீதி வந்து ஒரு 15% சீட் வேகன்சிஸ் அப்படிங்கிறது எல்லா காலேஜிலுமே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் மாணவர்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சு யூஜி வந்து காலேஜில் ஜாயின் பண்ணணும், கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நேரடியாக ஸ்பாட் அட்மிஷன் வந்து போடலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. இது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அனலைஸ் பண்ண வரைக்கும் மீதியுள்ள இடங்களை மாணவர்கள் நேரடியாக சேர்க்கை நடைபெற்று வருகிறது, விரைவில் 100% சேர்க்கையை எட்டும் என்று தமிழக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ள புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து புதுமை பெண் திட்டத்துக்காக ரிலீஸ் பண்ணது. இப்போ நம்மளோட டாபிக் வரலாம், இந்த போஸ்ட் கிராஜுவேட்கான அப்டேட் படி மாணவர் சேர்க்கை. இந்த நிலையில் முதுகலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு வருகிற 27ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 27ஆம் தேதி வந்து அப்படின்னா நாளைக்கு தான், இன்னைக்கு வந்து யூஜி அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில யூஜிக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நாளையிலிருந்து உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, யூஜி டிஎன் காசாவுடைய போஸ்ட் கிராஜுவேட்கான அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அஃபீஷியலாக அவங்களுடைய வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதை பத்தி எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்றது, கட் ஆஃப் மார்க் எப்படி நம்ம வந்து ஃபில் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம சேனல்ல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் வந்து ரெடி பண்றேன். அந்த வீடியோ பார்த்து நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணுங்க சரிங்களா. போன வருஷம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தப்பா அப்ளை பண்ணிட்டு அந்த மார்க் அப்ளை பண்றதுல நிறைய பெரிய சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டீங்க. மார்க் வந்து பார்ட் 3 சப்ஜெக்ட் வந்து எப்படி தனியாக நம்ம எடுத்து ஃபில் பண்ணணும், நம்மளுடைய லாங்குவேஜ் பேப்பரை எப்படி எடுக்கணும் அப்படிங்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய இண்டிவிஜுவல் மார்க் ஷீட், ஃபர்ஸ்ட் செம்லேருந்து 6th செம் வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரெடி பண்ணி ஒரு உங்களுடைய கட் ஆஃப் வந்து எவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இப்போவே நீங்கள் வந்து ஒரு ஷீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 10 நாள் தான் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. இதுக்கான தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிஎன் காசா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு காலேஜுக்காக நாங்கள் அனுப்பி வைப்போம் அப்படிங்கிறதும் சொல்லிட்டாங்க. சிறப்பு இட ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 13ல இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க.
பொது பிரிவினர்களுக்கு வந்து கலந்தாய்வு, அதாவது ஜென்ரல் கோட்டால இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை கவுன்சிலிங் அப்படிங்கறத நடக்கும் அப்படிங்கறத அபிஷியலா இந்த ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ல உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் ஆரம்பம் ஆரம்பிக்கப்பட்ட தேதி அப்படிங்கிற பார்க்கும்போது ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலேயே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணார் தான் வந்து சொல்லிட்டாங்க. இதுதான் இந்த ஒரு நியூஸ் பேப்பர்ல உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு அப்டேட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளையில இருந்து நம்மளுக்கு டிஎன் காசாக்கான அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ நீங்க மாணவர்கள் எல்லாருமே ரெடியா இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல அதிகப்படியான கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது பிஜி அட்மிஷன் எப்போ ஓப்பன் ஆகும், பிஜி அட்மிஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற பற்றி அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. நீங்கள் ப்ரைவேட்ல பிஜி படிக்கணும் அப்படின்னா ஸ்பாட்ல போயிட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். பட் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் அட்மிஷன் உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக கவுன்சிலிங் மூலியமாக கட் ஆஃப் ரேஞ்ச் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் சீட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதே வெப்சைட்ல உங்களுக்கு வந்து டேட் வந்து இந்த இடத்த இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, எந்த டேட்ல வந்து உங்களுக்கு நடக்கும், எந்த டேட் வரைக்கும் க்ளோஸ் ஆகும், இந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் சீட் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் வந்து இருக்குது, என்னென்ன படிப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத காலேஜ் லிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து புக்லெட்டில் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதுதான் இந்த இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய டிஎன் காசா பிஜிக்கான அப்டேட்ஸ். இந்த அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் தேவைப்படுது அப்படினாலும் நீங்கள் டவுட்ஸ் தேவைப்படுத்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.